விபத்து சம்பந்தமான கனவுகள் வந்தால் என்ன பலன் என்று இந்த காணொளியிலே நாம் காண்போம். விபத்து நடப்பதை நீங்கள் பார்ப்பது போல கனவு கண்டால் நிலையான உணர்வுகளுடன் கூடிய உறவில் நீங்கள் இல்லை என்று பொருள். அது காதலாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒட்டுமொத்தமாக உங்கள் உறவுகளில் ஸ்திரத்தன்மை இல்லை என்று பொருள். காயப்பட்டு விடுவோமோ என்று நீங்கள் பயப்படுவதாக அர்த்தம். உங்கள் உறவுகளின் நம்பகத்தன்மையையும் உறவுகளின் ஆழத்தையும் மறுபரிசீலனை செய்து கொள்வது நல்லது. உங்களுக்கு விபத்து நடப்பதாக இருந்தால் யார் மீது மோதுகிறீர்களோ அல்லது உங்கள் மீது யார் மோதுகிறார்களோ அவர்கள் உங்களிடம் இருக்கும் நல்லவற்றை பாராட்டுவதில்லை என்று பொருள். உங்களுக்கு விபத்து நடந்தும் உங்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றால் நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்களுக்கு மிகவும் பிரகாசமான வெற்றி கிடைக்கும் என்று பொருள். ஏதாவது ஒரு வாகனம் உங்கள் மீது மோதுவதைப் போல நீங்கள் கனவு கண்டால் உங்கள் முடிவுகளில் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பொருள். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள். அப்படி எடுத்தால் அது பேராபத்தில் முடியப் போகிறது என்று பொருள். நீங்கள் ஏதேனும் ஒரு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு அதனால் விபத்து ஏற்படுத்தினால் கனவில் நீங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாவிட்டாலும் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் உள்ளீர்கள் என்று பொருள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நீங்கள் மிகவும் திறமையாக கையாளுகிறீர்கள் என்றும் பொருள். நீங்கள் வாகனத்தை இயக்காமல் வேறு யாரோ ஒருவர் வாகனத்தை இயக்கி விபத்து நடந்தால் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று பொருள். விபத்தில் உங்கள் காலோ கையோ உடைவது போல கனவு கண்டால் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உங்களை வைத்து கொள்ள வேண்டும் என்று பொருள். விபத்து ஏற்படுத்தி நீங்கள் அடுத்தவரின் கை கால்களை சேதப்படுத்துவது போல கனவு கண்டால் அழுத்தமான மன உணர்வினை வெளிப்படுத்துவதாய் அர்த்தம். அதே வேளையில் நீங்கள் மற்றவரிடமிருந்து உங்களை கொஞ்சம் தள்ளியே வைத்து கொள்ள வேண்டும் என்றும் பொருள்படும். நெருப்பினால் விபத்து ஏற்பட்டு நீங்கள் காயமடைவதாக கனவு கண்டால் உங்கள் உள் மனது உங்களுக்கு ஆழமான உணர்வுகள் இருப்பதை உணர்த்துகிறது. யாரோ ஒருவர் மீது தீவிர காதல் அல்லது தீராத மோகத்தில் உள்ளீர்கள் என்றும் பொருள். நிஜ வாழ்க்கையை பற்றியறிய வைத்து விடாதீர்கள் என்று உங்கள் உள் மனது உங்களை உணர்த்துவதாய் பொருள்படும். மேலிருந்து ஏதாவது ஒரு பொருள் விழுந்து விபத்து ஏற்படுத்துவது போல கனவு கண்டால் ஏதோ ஒரு ஆபத்து உங்கள் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டு காத்திருப்பதாய் அர்த்தம். பேருந்து விபத்து நடப்பது போல கனவு கண்டால் ஏதோ பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு வரப்போவதை உங்கள் உள் மனது உங்களுக்கு உணர்த்துவதாய் அர்த்தம். கொஞ்சம் உங்களை அந்த மாதிரியான பொருளாதார நெருக்கடிக்கு தயார் செய்து கொள்ள வேண்டும் என்றும் பொருள். விமான விபத்து அல்லது ஆகாய மார்க்க விபத்து நடைபெறுவதாக கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் பல படி உயரப்போகிறீர்கள் என்று பொருள். அதிலும் குறிப்பாக உங்களுடைய வேலை அல்லது தொழிலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட போகிறது என்று பொருள். இருசக்கர வாகன விபத்து ஏற்படுவதாக கனவு கண்டால் நீங்கள் வாழ்க்கையில் நல்ல தருணங்களை மகிழாமல் படிப்பு வேலை என்று மிகவும் பரபரப்பாக உள்ளீர்கள் என்று பொருள். அல்லது நண்பர்களோடு மட்டும் மகிழ்ந்துவிட்டு குடும்பத்தினரோடு போதிய நேரம் செலவிடுவதில்லை என்றும் பொருள். பணம் சம்பாதிப்பது மட்டும் வெற்றியல்ல, குடும்பத்தினரோடு மகிழ்ந்து இருப்பதும் வெற்றியின் பரிமாணமே என்றும் உங்கள் உள்மனது உங்களுக்கு உணர்த்துவதாய் அர்த்தம். விபத்துகள் குறித்த கனவுகள் என்பது அது குறித்து எதுவும் பேசாமல் இருந்து கனவில் விபத்து வந்தால் மட்டுமே பலிக்கும். எனவே தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.